சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. தமிழ் மக்கள் எல்லாம் மொன்சாச்சி வணக்கம். இப்போ சொரக்காயை வச்சு நான் ஒரு குழம்பு புது குழம்பு பண்ணி போகுது. உங்கள் சவுத் இந்தியன் ஸ்டைல் பார்த்திருக்கு. இங்கே புது ஸ்டைல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் புது ரிசர்ச் மாதிரி தான். இப்போவுமே பாரு, நான் குக்கிங் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதனால் தான் சுரக்காய் இன்றைக்கி வெஜிடேரியன் பீப்புளுக்கோசம் சுரக்காய் ஒரு கிலோ சோ பண்ணியிருக்கேன். தோல் வச்சாச்சு. நாங்கள் பர்மிஸ் பீப்புள் எல்லாம் தோல் எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஓ சாரி, தோல் எல்லாம் சாப்பிட்றாங்க. சாரி, தோலில் பார்த்து சக்தி இருக்கு. அப்புறம் கொத்தமல்லி வச்சு சோ பண்ணியிருக்கேன். புதினா சோ பண்ணியிருக்கேன். 200 கிராம் சாம்பார் வெங்காயம் சோ பண்ணியிருக்கேன். இங்கே ஃப்ரிட்ஜில் முள்ளங்காய் ரெண்டு கடிச்சாச்சு. அதனால தான் முள்ளங்காய் போட்டேன். அதே தோல் கொஞ்சம் தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரிட்ஜில் சுரக்காய் மட்டும் இருக்குன்னா இட்ஸ் ஓகே. சுரக்காய் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது தேவையில்லை. முளக்காய் போடணும், அது போடணும். உங்களுக்கு வீட்டில் என்ன அவைலபிள் இருக்குது அது மட்டும் கவனிக்குங்க. தாளிப்பு சாமான்லாம் ரெடி பண்ணி வச்சியாச்சு. இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் வச்சியாச்சு. சோ பண்ணி கொக்கோனட்டு 100 கிராம் ஓயே ஒரு தக்காளி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி போகுது குழம்பு. நான் ஒரே 1 டீஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணாங்க. ஆயில் ரொம்ப கம்மி யூஸ் பண்ணாங்க. ஆயில் நல்லா சூறாயிச்சு. அப்புறம் தாளிப்பு சாமான், உளுந்து, கடலைப்பருப்பு, கருகு, கொஞ்சம் ஜீரா, லாஸ்ட் கொஞ்சம் சோமு போட்டுறாங்க. நான் சோம்பு என்னதுக்கு போட்டேன்னாக்கா, சோம்பு சாப்பிட்னா நம்ம உடம்புல இருக்கு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க போகுது. அதனால தான் நான் டெய்லி சோம்பு இப்போவுமே யூஸ் பண்ணியே இருக்கேன். அது அப்புறம் உங்ககிட்ட குறவப்புள்ளை இருக்குன்னா கொஞ்சம் குறவப்புள்ளை கறியிலையும் போட்டிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டியாச்சு. வெங்காயம் போட்டி வெங்காயம் ப்ரௌன் கலர் வந்துச்சு. அப்புறம் பச்சை மிளகா நான் ஒரே ஒரு யூஸ் பண்ணேன். நீங்கள் 5-6 யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன மக்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நீங்கள் 5 யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு போட்டியாச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ அது ஸ்லோ ஃப்ளேமோட மட்டும்தான் ஃப்ரை பண்ணோம். நீங்கள் டம்மல் கொஞ்சம் தப்பு தப்பு இருக்குன்னா மன்னிச்சுங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் மட்டும் தான் போட்டோம். இல்லைன்னா எல்லாம் பர்ன் ஆகும் போது. அப்புறம் முளங்காய் எங்கள் வீட்டில் இருக்கு. அதனால தான் நான் முளங்காய் போட்டு உங்ககிட்ட இல்லைன்னாக்கா ஒன்றும் தப்பு இல்லை. சாரி, நோ இஷ்யூ. இப்போ சுரக்காய் சோ பண்ணியிருக்கு, அது போட்டியாச்சு. இப்போ நான் பிங்க் சால்ட் போடுறாங்க. உங்கள் வீட்டில் என்ன சால்ட் இருக்கு அதுதான் போட்டுக்கோங்க. இது தேவையில்லை, இது போடணும் அது போடணும். இப்போவுமே ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணாங்க, பிங்க் சால்ட் யூஸ் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கி எங்கள் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கு. ப்ளீஸ் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க. நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. இங்கே நான் 1.5 வருஷம் அப்புறம் தமிழ் ஸ்டார்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதனால் தமிழ் தப்பு தப்பு இருக்கிற மன்னிச்சிங்க. இப்போ தக்காளி தேங்காய் மிக்சியில் க்ரஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டு வேண்டாம், க்ரஷ். க்ரஷ்னாக்கா கொஞ்சம் ரஃப்ரஃபாக இருக்கும். அது போட்டியாச்சு. ஒரே ஒரு தக்காளி சின்னது போட்டியாச்சு. நீங்கள் வேணும் 2 போட்டுக்கோ. எனக்கு காரம் அதிகம் போட்டுனா கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ. நான் காரம் கம்மினால் தான் சின்னது 15 கிராம் தக்காளி ஒன்று தான் போட்டியாச்சு. தேங்காய் மட்டும் நான் 50 கிராம் போட்டியாச்சு. பரவாயில்ல, அது மேலே போட்டிக்கூடாது, இல்லைனா ஸ்வீட் ஆக போகுது. எங்கள் வீட்டில் புதினா இருக்கு, கொத்தமல்லி இருக்கு. அதெல்லாம் சோவ் பண்ணி நல்லா சுத்தமாக பண்ணி சோவ் பண்ணி இப்போ தான் நான் போட்டியாச்சு. இப்போ என்ன அது நல்ல ஸ்மெல் வரும். லாஸ்டில் போட்டினா என்ன ஆயிடுச்சு, குழம்பு உள்ள ஸ்மெல் போக மாட்டோம். அதனால தான் பாத்தியில் நான் போட்டினாங்க. அப்புறம் லாஸ்டில் உங்ககிட்ட இருக்கேன்னா உங்கள் இஷ்டம், லாஸ்டில் திருப்பி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி 50 கிராம் போட்டுறாங்க. நான் மிக்சிக்கு கழுவி தண்ணி மட்டும் தான் போட்டியாச்சு. எனக்கு வேஸ்ட் பண்ணோம். அதில் நிறையா தேங்காய் பால் இருக்குது. அப்புறம் நாங்கள் மூடி போட்டு போகுது.
தமிழ் மக்கள் எங்களுக்கு நான் வயசாகிடுச்சு, 5-6 வருஷம் ஆயிடுச்சு நான் யூடியூப் பண்ணுறாங்க. இப்போது தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். என்னது எங்கள் இருக்கு ப்ரொசீஜர் தெரியாது. ஆக்சுவலி எங்கள் பசங்கள்லாம் யாருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, எல்லாம் பிஸியாக இருக்குது. நான் தான் கொஞ்சம் யூடியூப் டைம் இருக்குது, டைமில் ஸ்டடி பண்ணி கொஞ்சம் பிக்கப் பண்ணியே இருக்கு. இப்போ நான் இப்போ பண்ணி 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க, கொஞ்சம் படிக்கிறாங்க என்னென்ன ப்ரொசீஜர் போடணும், என்னென்ன கொஞ்சம் டெக் எப்படி எழுதணும், ஹேட்லைன் எப்படி எழுதணும், எல்லாமே நான் கற்றுக்குறாங்க. இங்கே பாருங்க, குழம்பு நல்லா சூறாயிடுச்சு. குழம்பு லீ போட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சியாச்சு, நல்லா சூறாயிடுச்சு. உப்பு அப்புறமா பாருங்க, தயிர் கர்டு 250 கிராம்ஸ் நல்லா க்ரஷ் பண்ணணும். பால் மாதிரி தோசை இட்லி மாவு மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி நான் போட்டியாச்சு. போட்டி டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆ டைம் நான் வீடியோ பண்ணிட்டு மறந்து போச்சு. பாருங்க, சுரக்காய் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நாங்கள் பர்மா பீப்பிள் எல்லாம் சுரக்காய் பிஞ்சு தான் சாப்பிட போகுது. சுரக்காய் பிஞ்சினால் தான் உள்ளதை நான் யூஸ் பண்ணணும், உள்ளதை த்ரோ பண்ணதில்லை. அதான் சுரக்காய் வாங்கி டைமில் நான் பிஞ்சு தான் வாங்கி வரேன், அப்புறம் தான் உள்ளே சாப்பிட்றாங்க. நான் இப்போவுமே உள்ளதை த்ரோ பண்ணதில்லை, அதனால தான் வாங்கி டைமில் கொஞ்சம் பிஞ்சு தான் வாங்கினோம். ஹார்ட் வாங்கினோட்டோம். இந்தியாவில் இது நல்லா இருக்காது. பர்மிஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எங்கள் தக்காளி ரெடி ஆயிடுச்சு, நான் உப்பு பாத்தியாச்சு. இதே மாதிரி எங்கள் ப்ரோக்ராமுக்கு பார்த்து ப்ளீஸ் எங்கள் வயசுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து. நான் கஷ்டம் பண்ணி 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு நான் யூடியூப் பண்ணுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, காமெண்ட் பண்ணிங்க. உங்கள் தெரியும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கிட்டே சொல்லுங்கள். எங்கள் பேர் சாய் சரோஜா, சாய் லட்சுமி. இதே மாதிரி நான் போட்டியே இருக்கேன், கண்ணு இம்ப்ரூவ் ஆகல. எனக்கு எங்களுக்கு நிறையா ப்ரொசீஜர் தெரியல, இப்போ தான் கொஞ்சம் தெரியாச்சு. 40% ஐ லேர்ன்ட். அதனால்தான் எல்லாம் தமிழ் மக்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம்.